அனைவருக்கும் வணக்கம். இது மைலி அக்காஃபம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளாரன் ப்ரீடிங் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நிறையா ஃப்ளாரன் மேல் ஃபீமேலாம் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடிங் மேல் அண்ட் ஃபீமேலு. மேல் வந்து டைட்டன் ஜீவடேன் சின்னதுலேருந்து வாங்கி வளர்த்துது. என் ஃபீமேல் வந்து நித்தீஷ்னு பையன்ட்ட சீரடே சார் மனுஷன் வாங்கி வளர்த்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் வந்து குட்டிலேருந்து வாங்கி வளர்த்துருக்கேன். தென் இந்த வீடியோவில் ரெண்டு மூணு மேல் ஃபீமேல் எல்லாம் போட்டிருப்பேன் நான் வந்து. ஸோ இதெல்லாம் என்கிட்ட நான் ப்ரீடிங்காக வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீடிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃப்ளாரன் ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன். தென் வந்து கப்பீஸு, ஃபைட்ரு, ஸோ எல்லா ஃபிஷும் நான் பண்ணுறேன். டிஸ்கஸ் இது மெயினாக பண்ணுறேன், பாக்கி எல்லாமே பண்ணுறேன். தென் அக்சசரிஸு, ஸோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தென் இதிலே இப்போ ரெண்டு வருஷம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ரீடிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபிஷ் டாக்டரு, ஸோ அதுமாரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 feet டேங்க் கம்பல்சரியாக வேணும். தென் அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்பான்ஸ் ஷெல்டர் போட்டுருக்கணும். தென் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் போட்டு ரெண்டு பக்கம் மேல் ஃபீமேல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட் வந்து கீழே வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட்டில் தான் ஃபிஷ் வந்து எக்கு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து ஒரு 15 days கழித்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து எக்லே பண்ணுறதுக்காக அந்த டியூப் வந்து வயிற்றுலேருந்து டியூப் மாதிரி கீழே இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிஷனை பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் வந்து ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபீமேல் எக் வச்சிடும், மேல் வந்து அதோட ஸ்பெர்ம் வந்து மேலே தெளித்து ஃப்ரைஸ் வந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க எல்லாமே விஷயம் சொன்னது தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பயங்கரமாக சண்டை போடும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா என்னோடய 9.9 ஆகும். அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு SRDக்கும் போட்டேன். நான் பார்ட்டிஷெல்லாம் போடல, டைரெக்டாக உள்ளோடவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே அட்டாச் ஆகிடுச்சு, சண்டைலாம் போட்டுக்கல. அதேமாரி வந்து ஃபீமேல் வந்து நல்லா எக் வச்சிச்சு. அதேமாரி ரெண்டும் நல்லா அட்டாச்சாக இருந்துச்சு, நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குச்சு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் வீட்டில் நான் கொஞ்சம் வெளில ஒர்க் பண்ணதுனால வந்து ஈவினிங் தான் வந்து பார்ப்பேன் நான் வந்து. ஸோ ஒரு டைம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கரையா சரியாமல் விட்டாச்சு. ஸோ ஒன்ஸ் எக் வச்சதுக்கப்புறம் அந்த 24-6 hours அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெட்ராசைக்கிள் டேப்லெட் அதில் போகிறோம், ஆன்டிபயோட்டிக். ஏன்னா வந்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய மொயினாக வந்து ஃபார்ம் ஆகும் கீழே கிரவுண்டில், ஏன்னா அந்த டஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இருக்கிற மறுநாள் தான் போட்டேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேட்ச் ஆகலை. ஸோ அதுமாரி வந்து 3 times வந்து அதுமாரி பண்ணுச்சு. ஸோ என்ன எல்லோரும் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து இந்த கிளே அந்த பாட்டில் வச்சதுக்கப்புறம், இந்த கிளே பாட்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் ஃபீமேல தூக்கி எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃப்டர் 6 hours கழித்து எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து மேலே மட்டும் எடுத்துட்டேன், ஃபீமேல் அப்படியே வச்சுருந்தேன். ஃபீமேல் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா பயந்து போய் எக்கையெல்லாம் சாப்பிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணால், செகண்ட் டைம் 15 days கழிச்சு எக் வைக்கும் போது நான் வந்து ஃபீமேல் எடுத்துகிட்டு மேலே மட்டும் ஒரு 4 hours வச்சுட்டு திருப்பி அதிகம் எடுத்துட்டேன். ஸோ அந்த டைம் எனக்கு ஹேட்ச் ஆகலை. தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, எக் வச்சுருன்னு சொல்லிட்டு மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வந்து அந்த டைம் காம்ஃபாவில் ப்ரீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அது ஃபெர்டைலாக டவுட்டாகவே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு KML வச்சுருந்தேன். ஸோ அந்த KML கூட ட்ரை பண்ணும் போது அந்த KML பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ரீட் ஆகலை. ஸோ என்னோடய இதில் GBKML ஃபீமேல் காமிச்சிருப்பேன், அது கூட தான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பல் இருக்கிறதுனால கடிச்சு கடிச்சு அதுவும் சரியாக ப்ரீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த KMLம் ஓட முடியாமல் இறந்துருச்சு, அதுவும் அது காப்பாற்ற முடியல. இந்த லாஸ்ட்டாக ஒரு 1 month கேப் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி இந்த டைட்டன் கூட போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணும் போது என்ன பண்ணால் ஒரு 3 feet டேங்க் எடுத்துக்கிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு மேல் ஃபீமேல் எடுத்து விட்டுட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 days ரெண்டும் கொஞ்சம் சென்ஸ் ஊற்றுனுச்சு. அப்புறம் ரெண்டும் ஃபைட் பண்ணி லிப்ட் லாக் பண்ணிவிட்டு ரெண்டும் ஃபீமேல் வந்து நல்லா மேலே போட்டு டேமேஜ் பண்ணிட்டு கடிச்சு வச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 days ஃபீமேல் வந்து எக்லே பண்ணிச்சு. எக்லே பண்ணதை நான் விட்டுட்டேன். நான் ஈவினிங் இருந்தால் பார்த்தேன் எக் இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு டெட்ராசைக்கிள் டேப்லெட் போட்டுட்டு விட்டுட்டேன். ஸோ மறுநாள் பார்க்கும்போது கொஞ்சம் பாதி கொஞ்சம் ஃபங்கஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் டாட் கொஞ்சம் தெரிய மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த எக்கில் எல்லாத்துலேயும். ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி கேட்கும்போது அது ஃபெர்டைல் மேலே தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்டினியூஸ் ஒர்க்கில் குட்டியை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 20 days கழித்து
டைம் என்ன பண்ண ஒரு சின்ன டேங்க்ல போட்டேன். சரி பெரிய டேங்க்ல போட்டால் தான் இப்படி ஆகுது. அது ஃபீமேல் என்ன பண்ணால் வந்து க்ளே பாட்டில் எக் வைக்க தரையில் தான் வந்து எக் வைக்கும் எப்போதுமே அது ஹேபிட்டாக இருக்கும் போடுறதுல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் ட்ரை பண்ணோம். 2 ஃபீட் டேங்க்கில் ட்ரை பண்ணும்போது ரெண்டுத்தையும் எடுத்து விட்டுட்டு போயிட்டேன். ஸோ எகெயின் அதுமாரி ஃபீமேல் வந்து மேலே போட்டு ஹம்ப்லாம் கடிச்சு டேமேஜ் பண்ணிச்சிருந்துச்சு. ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா எக் வச்சிருச்சு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எக் வச்சது கரெக்டாக டெட்ராசைக்ளின் டேப்லெட் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுதான் பெரிய எனக்கு ட்ராபேக்ஸ் அந்த ப்ரீடிங் பண்ணும்போது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டேன். டஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஹேச் ஆச்சு, தென் வந்து எக்கில் ஃபங்கஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு 2-3 டேஸில் 3rd டேயில் அந்த குட்டியோட வால் ஆடுறத பார்த்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்து இப்போ போடும் போது பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பயந்துருச்சு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் பயந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி காலேஜ் போயிட்டேன். போயிட்டு வரும்போது பார்க்குறேன், ஈவினிங் பார்க்குறேன், எல்லாத்தையும் எக்கு சாப்பிடுச்சு. ஸோ 3rd டைம் அதேமாரி பார்த்தீங்கன்னா சேம் டேங்க்கில் போட்டு ப்ரீடிங் பண்ணேன். ஸோ அந்த டைம் ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் பண்ண என்ன ஏற்கனவே என்ன தப்பு அதே தப்புன்னு தெரியும் பண்ணேன். ஸோ எகெயின் வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி வந்து சாப்பிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. ஸோ இந்த டைம் எகெயின் வந்து நல்லா பெரிய டேங்க் எடுத்து 3 ஃபீட் டேங்க் எடுத்துகிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு விட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 2 டேஸில் எக் வச்சுட்டு கரெக்டாக இந்த டைம் வந்து பாட்டில் க்ளே பாட்டில் வைக்கல, கீழே தான் வச்சிச்சு. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்து டெட்ராசிக்ளின் டேப்லெட் அதை போட்டுவிட்டேன். அந்த மொயினக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதை தடுக்கணும்னா இதுதான் போட்டாகணும். டஸ்ட் அதேமாதிரி கரெக்டாக டஸ்ட்லாம் எடுத்துட்டேன். மறுநாள் வந்து கொஞ்சம் எக்கு கொஞ்சம் ஃபங்கஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 3rd டே பார்த்திங்கன்னா 4th டே மார்னிங் வந்து காலைல கரெக்டாக குட்டிலாம் வெளில ஆரம்பிச்சிட்டு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணேன்னா போயிட்டு அந்த ஃபங்கஸ்லாம் உள்ள எக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன குட்டி டியூப் வச்சு சக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மறுநாள் வந்து குட்டியும் எடுத்துட்டேன். மறுபடியும் வந்து குட்டியும் சக் பண்ணி ஃபுல்லாக எல்லா குட்டியும் எடுத்துகிட்டு டேங்க் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி மறுபடியும் ஃபிஷ்ஷை உள்ள விட்டுட்டேன். குட்டி மீனை உள்ள விட்டுட்டேன். பேரண்ட்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரீடிங் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது, அதுக்கு ஃபீடிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். குட்டி வந்து ஃபஸ்ட் சுத்தமாக இருக்கணும், தென் வந்து ஃபீடிங் கரெக்டாக கொடுக்கணும். ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிமியா வந்து டீகாப்ஸ்ட் ஆட்டிமே இல்லை ஆட்டிமியா வந்து ஹேஷ் பண்ணி கொடுக்கணும். அதாவது எப்படின்னா அந்த வயிற்றில் உள்ள எக்கு கரையாத ஃப்ரீ சிம் ஆகி மறுநாள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போ நீங்கள் கொடுத்தா தான் சாப்பிடும். அப்படி சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து எக்கு வந்து கொஞ்சம் வந்து கரைச்சி ஒரு சொட்டு மட்டும் எடுத்து அதில் போட்டிங்கன்னா வந்து காப்பாதிக்கும் வந்து. ஸோ அதில் சாப்பிட்டு வளர்ந்தது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டிமியா கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டிமியா ஆட்டிமியா வந்து எக்கு வந்து எப்படி ஹேஷ் பண்ண போட்டிங்கன்னா ஸோ அது வேணால் பாருங்கள். முடிஞ்ச அந்த குரூப்பில் வந்து கீழே சார் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆட்டிமியா வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ சென்னையில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஃப்னியா கிடைக்கும். டாஃப்னி நைஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ லைஃப் வெயிட் அதை போட்டவங்க காப்பாற்றிடுவாங்க. ஸோ நம்மள மாதிரி இதுக்கெலாம் கிடைக்காது. ஸோ அது மெயின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுதான் நீங்கள் சின்ன டேங்க்கில் வச்சு குட்டியை தனியாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கு நீங்கள் அந்த எக் ஒர்க்கு நீங்கள் கொடுக்கலாம். தென்னா தண்ணி வந்து உடனே டேட்டி ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது கொடுக்குறது நல்லாயிருக்கும். இப்போ பெரிய நானால் என்ன பண்ணேன், பெரிய டேங்க்கில் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெரிய டேங்க்கில் போட்டவங்கள வந்து நான் வந்து எக்கு 1 டே தான் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டிமியா கிடச்சிது. ஸோ அதை ஹேச் பண்ணி நான் அதை போட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி டீகேப்சர் ஆட்டிமியா இருக்குது. ஸோ அது கிடச்சா நீங்கள் டேரெக்டாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி வந்து அதுதான். ஸோ 15 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ ஹம்பி ஹெட்டை இல்லை ஒட்டிக்கோ வாங்கி அதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லோரும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இவ்வளோ ரொம்ப லாங் வீடியோவாக நினைக்கிறேன், ரொம்ப போர் அடிச்சுன்னா எல்லோரும் நினச்சிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அது தென் வந்து ப்ரீடிங்க்கு மெயினாக தேவைப்படுறது சுத்தமாக டேங்க் இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும். மேலும் ஃபீமேலையும் ஒரு 10 டேஸ் 20 டேஸ் நல்லா நீங்கள் பார்ட்டிஷன் போட்டு நல்லா பார்த்து வச்சுட்டு நீங்கள் அதுக்காரம் பிரித்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எக்கு வச்சதுக்கப்புறம் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெட்ராசைக்ளின் டேப்லெட் வந்து நீங்கள் போட்டாகணும். தென் வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். தென் வந்து மறுநாள் வந்து குட்டி கொஞ்சம் ஹேச் ஆகி இந்த வால்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வேஸ்டேஜ்லாம் சின்ன டியூப் வச்சு எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் டேங்க்கை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அதில் குட்டியை விட்டு நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக குட்டி வளரும். இப்போ என்னோடய குட்டி வந்து 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் வந்து ஃப்ரைஸ் வந்து சேலுக்கு ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த கமெண்ட்ஸ் ஆனால் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய மே பேரண்ட்டை காமிச்சிருப்பேன். ஸோ மேல் வந்து டைட்டன் சீரீஸ் ஜீவாட்டை வாங்கினது, ஃபீமேல் வந்து நித்திஷ்வர் பாயிண்ட்டை வாங்கினது.
ஸோ சில்லி ரெட் எஸ்ஆர்டி ஹெட் பாவோட. ஸோ ரிசல்ட் வந்து நல்லா வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாமே மான்சோக்காக கிடைக்கும் நம்புகிறோம். ஸோ இம்போர்ட் அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரைஸ் வந்து நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.